வெல்கம் டு தமிழ் டேக் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் பிளே வீடியோவில் பீஸ்ட் குவெஸ்ட் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓப்பன் வேர்ல்ட் கேம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ இதில் என்னென்ன லெவல்ஸில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் பிளே கூட போயிடலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ புதுசு தான் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அப்படி முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் பிளே வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து டியூட்டோரியல் சொல்லித்தராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது, நம்ம ரன்னிங் இதெல்லாம் சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் மிஷின் கொடுத்துருவாங்க டைரெக்டாக. ஸோ அந்த மிஷன் வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும். ஸோ அந்த ஹிண்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ மார்க் காமிக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக போகணும். ஸோ அங்கே போனோம்னா இவன் வந்து என்னமோ சொல்கிறான், அதாவது பெரிய பெரிய பாதமாக இருக்குது அப்படின்றவன் சொல்கிறான். அந்த பனியில் தடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய காலடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம அப்படியே மேற்கொண்டு போமே அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கான். கத்தி கோடாரி, ஐ மீன் கோடாரிங்கிற கேடையும் எல்லாம் வச்சுட்டுருக்கான். சாரி, டக்குன்னு கோடாரி வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது, எப்போ என்னடா இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, இங்கே ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டே இருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது முடிஞ்சிருச்சு. என்னது முடிஞ்சது அப்படின்ட்டு அவன் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எட்டி அப்படிங்கிற ஒரு பனி ராட்சசம் வந்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா குரங்கு கொரிலா மாதிரியே இருப்பான், கிங்காங் மாதிரியே. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லித்தருது ஷீல்டு யூஸ் பண்ண அப்படின்னு. ஸோ நம்ம ஷீல்டு வந்து நாலு டைம் யூஸ் பண்ணோம், சாரி மூணு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீல்டு வந்து மூணு டைம் யூஸ் பண்ணோம் போடு. ஸோ அந்த ஷீல்டு யூஸ் பண்ணி அதோட பீஸ்ட்டோட அடியிலும் தப்பிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பீஸ்ட். இது அந்த ஒரு பெரிய மிருகத்துக்கு பேர் தான் பீஸ்ட்டுங்க. ஸோ இதில் இருக்கிற குவஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பீஸ்ட் குவஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுற மாதிரி சொல்லி தந்துருக்கு. அது வந்து கை வாங்கும்போது நம்ம ஆப்போசிட்டாக லெஃப்ட்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணும், ரைட்னா ரைட் சைட் மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அஞ்சு ஹிட் பண்ணிடணும் நம்ம. ஸோ போட அதை அட்டி வாங்குறோம், அது ஹோல்டு பண்ணோம்னா பவர் அப் ஆகி அவனை அடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சிக்காதரா அடுறா அவனை, எப்படி எங்களுக்கெல்லாம் மிஸ்ஸிங் தெரியும்டா. போடு 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 போடு, நகர்ந்தாங்க தட்டிக்கணும். அப்போ தான் பீஸ்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதோட பீஸ்ட் டன்னாயிருச்சு, ஏன்னா அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம அந்த கேப் பயன்படுத்தி விட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடலாம். ஷீல்டு யூஸ் பண்ணு, ஒன் டூ த்ரீ போடு. ஏ அடிச்சிட்டாண்டே அடிச்சிட்டாண்ட, நம்மளுக்கு பாயிண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓடிட்டான், டே நில்றா நில்றா, எனக்கு தூக்கி வீசுறானே அவடா பாவி. பனியை உரண்டையாக்கி அதை நம்ம மேலே வீசிட்டு எஸ்கேப் போயிட்டான் பயவுள்ள. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம எந்திரிச்சிட்டோம். இப்போ வந்து இவன் என்னமோ சொல்கிறான், உனக்கு வந்து இப்போ உடல்நிலை சரியில்லை தம்பி, நீ வந்து பனிக்கட்டியில் அடி வாங்கிட்டல, ஆனால் உன் மண்டை கலண்டுருச்சு, மர கலண்டுருச்சு அப்படிங்கிறான். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளவர்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் வந்து ஆர்ச்சிட்டு என்னமோ கொடுத்துருக்கானுங்க, கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃப்ளவர் கண்டுபிடிச்சி நம்ம ஹெல்த்து அந்த லெவலில் ஏற்றிக்கலாம். ஸோ ஹெல்த் ஏற அதேமாதிரி நம்மளோட லெவலும் ஏறிகிட்டு இருக்கும். ஸோ லெவல் ஏற ஏற பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கில் வந்து அதிகமாகும். ஸோ அந்த ஃப்ளவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ பார்க்குறேன், ஆர்டிக் ஹெர்ப் அப்படின்னு அந்த ஃப்ளவர் பேர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எட்டு வேணும், ஐ மீன் ஏழு வேணும், நம்மக்கிட்ட மூணு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முயல் ஓடுது பார்த்தீங்களா. ஸோ அந்த முயல் போனதுக்கப்புறம் அதை டச் அந்த போன அதோட வங்கு இருக்குது பார்த்திங்களா, டச் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டு அப்புறம் டைமண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இது லெவல் மாற மாதிரி வந்து வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தாண்டக்குள்ளே ரொம்ப கடுப்பாயிரும். நான் ஆல்ரெடி நான் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் ஆனால் யூடியூப்பில் போடுறதில்ல. இதில் அந்த கேம் நான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ப்ளே பண்ணி. ஸோ அப்போ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வராது, ஸ்டார்டிங்லேயே வந்து ஓனாய் தான் கில் பண்ணுற மாதிரி வரும். இதில் வரும் பேக் டு பேக் ஓனாய் கில் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய மிஷின்ஸ் வரும், அந்த மிஷினில் முடிச்சு போகும்போது உங்களுக்கு நிறைய ரிவார்டு எல்லாமே கிடைக்கும். கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்து இங்கே ஒரு முயல் ஓடுது, அந்த முயலையும் பிடிப்போம் போய். ஸோ அந்த முயல் போனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காயின்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போ ஓசியில் கிடைக்கிறது தானே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓனாய் நரி நாய் எல்லாமே இருக்கும். ஸோ சவுண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கேமில் வர சவுண்டு மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதுலேயும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. பார்த்திங்க ஒரு யாரோ இருக்கு பாருங்க,
ஐ மீன் போன் நினைக்கிறேன், இது வந்து அம்பு, சாரி வில், வில் வில்லு இது. ஸோ இது இதே எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வரும், இது ரெண்டு மூணு மிஷின் போனதுக்கப்புறம் தான் அந்த வில்லெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே ஒரு செடி இருக்கு, அதை எடுத்துப்போம். ஸோ நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக தெரில, நானும் ஒவ்வொரு இடமாக தேடிட்டுருக்கேன், ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு இங்கேயும் காணும். ஸோ தேடுவோம், இன்னொன்று இருந்துச்சு கிடச்சிட்டு. ஸோ இவனுக்கு குளிர் அதா சொட்டரையில் ஒன்று மேலே எப்படி தான் இருக்கான். ஸோ இதில் ஒரு மூணு காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே இருக்க பாருங்கள் ஓனாய், அதுக்கிட்ட போனோம்னா அது கூட சண்டை போடுற மாதிரி வரும். ஸோ நான் அதுக்கிட்ட இப்போ போக மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும் சண்டை போடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு அது கூட தான் ஃபைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ பார்க்கலாம் எப்படின்னு. இதோ இங்கே ஒரு செடி இருக்குது, எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு ஏழுக்கு ஏழு செடி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கொண்டு போய் அவன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்கணும். அவன் தங்கச்சியாக யாரும் தெரியல, ஆனால் அவகிட்ட அந்த ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட போகணும். ஸோ நம்ம திரும்பி ஓடிடலாம், அதுவே மேப் காமிச்சிடும், மேலே மேப்பை காமிச்சிருவாங்க, அந்த ரூட்டுக்கு நம்ம போனால் போதும். ஸோ அந்த ஓனாய் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு, இவனை விட ஹைட்டாக இருக்குது. எப்பாடி போவேண்டா போவேன், நம்ம கம்மன் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டோம், அந்த மருந்து செடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த பிள்ளைக்கிட்ட போகணும். அந்த பொண்ணுக்கிட்ட போனோம்னா அந்த பொண்ணு வந்து ஹீல் பண்ணிவிட்டுருவா. ஓகே, அந்த பொண்ணுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ கிட்ட நெருங்கிட்டோம், அக்கா அக்கா இந்தாக்கா வச்சுக்கோங்க, கொடுத்ததுக்கப்புறம் தம்பி இதெல்லாம் ஓகேடா, இப்போ உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ போய் ஓனாய் கில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் போஸ்ட்டுக்குன்னு. ஸோ வந்து மூணு ஓனாய் அடிக்கணும், ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஈகிள் வியூ அப்படின்னு ஒரு வியூ இருக்குங்க, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரு ஓனாய் பாய்வில் நிற்கிது, இதே போய் போட்டு தட்டிடலாம். வாடா வாடா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, போடு போடு போடு. ஃபஸ்ட்டு இது நம்ம தப்பிச்சிட்டோம், போடவனை எல்லாம் 10, 11, 9 இந்த மாதிரி தான் வருது, பெரிய ஹிட்டே வர மாட்டேங்க. ஸோ ஓனாய் பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக அடிச்சு கொண்டுறலாம் அதையே. வாடா வாடா வாடா, ஓனாய்க்கெல்லாம் நம்ம ஷீல்டு யூஸ் பண்ண வேணாம், நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணாலே போதும். போடு, செத்தே செத்துருச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து ஓனாய் கில் பண்ணிப்போம், அதே மாதிரி ரிவார்ட்ஸ் கிடச்சிருச்சு, ஷீல்டு கிடச்சிருக்கு, கொஞ்சம் காயின் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே தேடிப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகிள் வியூ. ஸோ ஈகிள் வியூன்னு எப்படின்னா, ஒரு மலை உச்சியிலிருந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே என்னென்ன இருக்குது, எங்கெங்கே எல்லாம் ஓனாய் இருக்குது, எங்கெங்கே பீஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஏன்டா பீஸ்ட் வராதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பீஸ்ட் கன்ஃபார்ம் வரும், இதுக்கப்புறம் ஒரு 4-5 மிஷின் முடித்தோம்னா ஒரு இடத்துல பீஸ்ட்டோட மிஷின் தான் வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஓடிடும். ஸோ நம்ம நியரஸ்ட் ரொம்ப கிட்ட வந்துடுவோம் கில் பண்ணுற மாதிரி, பட் ஆனால் பீஸ்ட் கிடைக்காது. ஸோ இதாப்போ ஈகிள் வியூ பார்த்துக்கோங்க. ஸோ ஈகிள் வியூ வந்து எல்லாமே நம்ம இங்கேருந்து இந்த ஒரு இடத்துலேருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். ஸோ கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் அந்த ஈகிள் வியூ. ஸோ இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஸோ அங்கே அந்த பொண்ணால் நிற்கிற பாருங்கள், கீழே கை அமிச்சா காது மாதிரி அடி விழுந்துடும். ஸோ டைமண்ட் அதே மாதிரி ஷீல்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உன்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லெவல் 2 வந்துட்டான். ஓகே, அடுத்து மூவ் பண்ணி போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ செடி இருக்குது, அந்த செடி எடுத்துக்கலாம், அதே மாதிரி காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் போயிட்டே இருக்கேன். ஓகே, அங்கே ஒரு முயல் ஓடுது பார்த்தீங்களா, அதுவும் எப்படியும் காயின்ஸ் கொடுக்கும், அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைமண்ட் கலெக்ட் பண்ணால் என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டைமண்ட் கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறையா கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸோ அதில் யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் ஓனாய் ஃபைட் எடுக்கிறோம். ஸோ செகண்ட் ஓனாய் பார்த்தீங்கன்னா ஷீல்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பவர் ஹோல்டு பண்ணி அடித்தா அவனுக்கு 135 அடைஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கிட்ட வந்துட்டான், அவ்வளோதான், செகண்டும் கில் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஓனாய் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஈஸியாக கில் அடிச்சிடலாம், அது எப்படின்னு பாருங்கள். இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போனோமேனு பார்த்தா, ஸோ சுற்றி போகிற இடம் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ட்ரெஷர் கண்டுபிடிக்கல, இதில் பார்த்தீங்கன்னா ஓனாய் மட்டும் தான் கில் அடிக்கிறேன். ஸோ போவோம் போவோம், போயிட்டே இருப்போம். ஐ காயின் ஓசிகனில் சும்மா வருது, எதுக்கு விடணும். ஸோ போயிட்டே இருப்போம், மேலே ஏறி ஓடுறான். ஸோ ஓனாய் காணோம், நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நம்மளுக்கு முன்னாடியே இருக்கும் ஓனாய். ஓகே, இங்கேருந்து பார்ப்போம். மரமெல்லாம் அழகழகாக இருக்குது, டிசைன் மரமாக இருக்குது. இங்கே ஒரு செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி லொக்கேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் விளையாடுறது. ஸோ வெரைட்டியாக இருக்குது லொக்கேஷன், நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே மூணாவது ஓனாய் வந்துருச்சு, வாடா 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 போடுறவனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய், குட் நைட், குட் மார்னிங், குட் ஈவினிங், பாய் பாய். Yard.